வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. இன்று ஒரு முக்கியமான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறோம். நானும் மூத்த நண்பர், ஓய்வு பெற்ற சுகாதார ஆய்வாளர் ஐயா கல்பாக்கம் சுப்பிரமணியம் அவர்களும். சார் வணக்கம். வணக்கம் சார். என்ன அப்படி முக்கியமான தலைப்பு அப்படின்னு பார்க்குறீங்களா? பொன்னகையா புன்னகையா? இப்போ பார்த்தீங்கன்னா புன்னகை பார்த்திங்கன்னா விலை மதிப்பு ஏறிக்கிட்டே போகுதுங்க. புன்னகைக்கு மதிப்புண்டா? மதிப்பு இருக்குது. ஆனால் இதனால் வந்து புன்னகை புரிபவருக்கும் இழப்பு கிடையாதுங்க, புன்னகையை ஏற்றுக்கிறவங்களுக்கும் இழப்பு கிடையாதுங்க. அப்போ பொன்னகையை விடவும் புன்னகையே சிறந்தது. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். யாராச்சும் மறுக்க முடியுங்களா? பொன்னகையினால் அணிந்து கொள்கிறவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் பார்ப்பவர் மகிழ்வாரா என்றால் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா அந்த பொறாமல் வந்துடுங்க, நமக்கு பாரு இந்த மாதிரி நகை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு பொறாமல் எண்ணம் வந்துடும். போட்டுறவங்களுக்கு பொன்னகை அணிஞ்சுங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா யாராச்சும் வந்து இதை எப்பயாச்சும் வந்து குடிக்கிட்டு போயிடுவாங்களோ, இந்த அவனை பார்த்தா திருடன், அவனை வந்து அவங்க பாருங்கள் அந்த ஆள் பாருங்கள் அவன் திருடன மாதிரியே இருக்கிறான், யாரை பார்த்தாலும் திருடனாகவே தெரியும். நல்லவங்களை பார்த்தா கூட திருடனாகவே தெரியும். ஆகையினால் புன்னகையை விடவும் புன்னகை சிறந்தது அப்படின்னு நானும் சொல்கிறேன், எல்லோரும் சொல்லக்கூடியது தான். ஆனால் வந்து கல்பாக்கம் சுப்பிரமணிய ஐயா அவர்கள் நல்ல தெளிவாக சொல்கிறக்கா வந்திருக்காரு. ஐயா சொல்லுங்கள். மீண்டும் வணக்கம் சார். அதாவது கல்பாக்கம் சுப்பிரமணியத்தின் காலை ஞாயிறின் அன்பான வணக்கத்தை ஆசிரியர் நகிழ்சாமி ஐயாவுடன் சேர்ந்து இந்த ஞாயிறு காலையில் கலந்துரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விவாதம், கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடலுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இரண்டு பேரும் மக்களுக்கு ஒரு பயனுள்ள செய்திகளை உங்களுக்கு இந்த ஒரு ஞாயிறு லாக்டவுன் பீரியட்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் இந்த கலந்துரையாடலை ஒவ்வொரு ஞாயிறும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பல கலந்துரையாடல் பண்ணியிருக்கோம் இந்த காணொளி காட்சி மூலம், பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்து வருவதனால நாங்கள் ரெண்டு பேர் என்ன மீண்டும் மீண்டும் உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்று தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னா நீங்களும் என்ன செய்யணும்னா, ஆசிரியர் நகிழ்சாமிங்கிற ஒரு யூடியூப் எடுத்துகிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் எங்களுக்கு ஒரு உற்சாகமும் உத்வேகமும் கூடும் என்ற நல்ல செய்தியை முதலில் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு, ஐயா இன்றைக்கி சொன்னாங்க புன்னகையா புன்னகையான்னு சொல்கிறாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சொல்லுவாங்க, ஒரு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு புகைச்சல் இல்லாத வாழ்க்கைக்கு எது பயன்படும், அல்லது ஒரு பொறாமை இல்லாத வாழ்க்கைக்கு எது பயன்படும்னு பார்த்தீங்கன்னா புன்னகை தாங்க. புன்னகை வந்து பொறாமையை, ஐயா முதல்லயே சொன்னாங்க பார்த்தீங்களா, பொறாமையை அதிகப்படுத்திடும். இப்போ நம்ம ஒரு விசேஷங்களுக்கு போகிறோம், நிறைய விசேஷங்களுக்கு தான் நமக்கு எல்லாம் வெளியில் எடுப்போம் போட்டுட்டு போகிறோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நகை போட்டுட்டு போனீங்கன்னு வச்சிங்களேன், நகை போடாதவர்கள் அல்லது வந்து அவங்க உங்களை பார்த்து ஒரு பொறாமை எண்ணம் தான் வரும். என்னங்க சொல்கிறீங்க அந்த மாதிரி, ஐயா நமக்கு ஒரு நகை இல்லைங்கிற ஒரு இது இருக்கும், அல்லது அவங்க நகையை வேறு தேவைகளுக்காக ஒரு பேங்கில் வச்சுட்டு போட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், அல்லது திருடு பயம் அந்த மாதிரி இதில் போடாமல் கூட வந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய புன்னகையை பார்த்து அவங்களுடைய புன்னகை போயிடும். ஆனால்
இந்த புன்னகை இருக்குங்களே, இப்போ நம்ம ஒரு விருந்துக்கு போகிறோம், நண்பர்களை சந்திக்கிறோம், சொந்தக்காரங்களை சந்திக்கிறோம், ஒரு மன மகிழ்ச்சியோட வணக்கம்னு சொல்கிறது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இப்போ நம்ம கூட கொஞ்சம் இருக்குது, சுப்பிரமணிய ஐயா ஒரு நல்லா சிரிக்கிறாரு, நம்ம அவர் மாதிரி சிரிக்கலையே கொஞ்சம் பொறாம இருக்குது. ஆமாம், இது தப்பு இல்லைங்க, இந்த பொறாம தப்பு இல்லை. ஆனால் அவர் வந்து பாருங்க, ஏதோ காஸ்ட்லியாக ட்ரெஸ் போட்டிருக்காரு, நம்ம இல்லை இதெல்லாம் நினைச்சோம்னா அது பொறாம, அதான் பொறாம, அதான் அது வந்து நம்ம உள்ள தலைவில் வந்து மகிழ்ச்சியை தொலைச்சிடும். ஆனால் அந்த புன்னகை பார்த்தீங்களா ஐயா, ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வந்து சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம். இப்போ இப்போ சொல்லுவாங்க, இன்னொன்று கூட பெரியவங்க சொல்லுவாங்க, ரெண்டு கை இருக்குங்களே, மூன்றாவது கை ஒன்று தேவைப்படுச்சுன்னா நிறைய கைகள் சொல்லலாம், அதில் ஒரு கை வந்து நம்பிக்கை, நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதில் நம்பிக்கையை உங்களுக்கு வளர்க்குறது எது தெரியுமா? புன்னகை தான். அந்த புன்னகை இருந்தால் தான் நம்பிக்கை வரும். இப்போ ஐயாவை பார்த்தோன்னே நான் நம்பணும்னா, ஐயாவை பார்த்தோன்னே நான் சிரிக்கணும். ஐயா சொன்னாங்களே, ஐயா சுப்பிரமணியன் சொன்னாலே, சிரித்தா தான் அவங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு அர்த்தம், இணக்கமான சூழ்நிலை இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த நம்பிக்கை, ஐயா மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னா சிரித்து வாழ வேணும். ஆமாம், சிரித்து வாழ வேண்டும், ஆனால் பிற சிரிக்க வாழக்கூடாது, உழைத்து வாழ வேண்டும். இதான் வந்து இன்றைக்கி அந்த புன்னகையை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லணும், கருப்பொருள் அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறையா ஒரு ஃபேமிலியில் இருக்குன்னு வச்சுங்களேன், நிறையா பேர் ஒரு வீட்டுக்கு போகிறோம், போனோடனே அந்த சூழ்நிலை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய வரும்போதையா வாங்க 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 அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? என்ன அதுதான் சொல்கிறது, அந்த ஒரு அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியான இதை கொடுக்கறது அந்த புன்னகை தான். அந்த புன்னகை வந்து தானாக வந்துடாதுங்க, ஐயா சொல்லும் முறை புன்னகை உள்ளத்துலேருந்து வரணுங்க. தானாக வர்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நீங்கள் முடிச்சு முயற்சி பண்ணால் கூட உங்களால் முடியாது. இப்போ என் மனசில் வந்து ஒரு ஒன்றுமே, அதாவது வந்து ஒரு கெட்ட எண்ணங்களோ நல்ல சிந்தனைகளோ, உங்களை பற்றி ஒரு பொறாமை இல்லைன்னா தாங்க அது தானா சிரிப்பு. அது இயற்கையாக இயற்கையாக வர வேண்டிய ஒன்று. அந்த இயற்கையாக வரணும்னா நீங்கள் வந்து புன்னகையை வரவழைச்சிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், உள்ளத்தை பொறாமை இல்லாமல் இருக்கணுங்க. அதாவது வந்துங்க, வாழ்க்கை என்பது ஒரு நம்ம நிர்ணயிக்கப்பட்டதில்லை, ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம அடுத்தவன் பணக்காரனாகிட்டான், அடுத்தவன் கார் வாங்கிட்டான், அடுத்தவன் ஒரு பெரிய வீடு வாங்கிட்டான், இதை பற்றி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அதை பற்றி சந்தோஷப்படுங்க. அப்படி சந்தோஷப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் என்ன ஆகிடும், அந்த ஒரு அடுத்தவங்களை பற்றி நினைக்கிற ஒரு எண்ணங்கள் மாறிடும், பொறாமை எண்ணங்கள் வராது. அடுத்தவங்களை வாழ்வில் முன்னேறணும், நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கலாம், முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம். அது தப்பு, ஆனால் அவங்க முன்னேறிட்டாங்களே அப்படிங்கிற பொறாமை. ஆமாம், உள்ள அதான் இன்னும் வந்து சொல்கிறாங்க, நம்ம கிடச்சதை வச்சு சந்தோஷப்படணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு என்ன அமைஞ்சிருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்படணும். இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம இவ்வளோ நல்லா இருக்கோம், நம்மளே விட மோசமாக எத்தனை பேர் இருப்பாங்க, ஒன்றுமே இல்லாமல். இப்போ வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் வேலைகள் இழந்து இருக்கிறாங்க, வரும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியாக இருக்கிறாங்க, சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்காங்க. ஆனால் நமக்கு அந்த சாப்பாடு கிடைக்குது, சந்தோஷப்பட்டுக்கணும், சிரிச்சுக்கணும். அவங்கள நினச்சி நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கணும். ஜே, நம்மளை விட மேலே ஒருத்தன் ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கிறான், அல்லது வந்து அதில் பெரிய நகையை வாங்கிட்டான், வீடை வாங்கிட்டாங்கிற விட நமக்கு கிடைச்ச சந்தோஷத்தை நம்மை அனுபவிக்க வேண்டுமென்றால் நம்ம மனதிற்குள்ள பொறாமையை தூக்கி வெளியில் போடுங்க, புன்னகை தானாக வரும். இந்த புன்னகையை வளர்த்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி, நான் முதலிலே சொன்னது போல் வாழ்க்கையினுடைய புகைச்சலை போக்க வேண்டுமென்றால், புகைச்சல்னால் என்ன, பொறாமை, அந்த பொறாமையை போக்க வேண்டுமென்றால் புன்னகை தான் சிறந்த மருந்து. நீங்கள் எங்கேயுமே தேடி போன்ற வேண்டாம், அது உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. வாய் விட்டு சிரிங்க, நோய் விட்டு போகும். இந்த பழமொழியை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொருவரும் இதை கடைப்பிடித்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு புன்னகையான வாழ்வு அமையும் என்ற கருத்தை சொல்லி, ஐயா அவர்கள் மீண்டும் உங்களுடன் கலந்துரையாட வருகின்றா என்று சொல்லி ஐயா அவர்களிடம் கொடுக்கின்றேன். என்ன நண்பர்களே, இப்பொழுது
புன்னகை அதோடைய அவசியத்தை பற்றி ஐயா அவங்க நிறைய சொன்னாங்க. அது நம் இரண்டு கையோடு சேர்த்து மூன்றாவது கை அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு உதாரணமாக சொன்னாங்க. ஆகையினால் இந்த புன்னகை இயற்கையாக வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன இருக்கக்கூடாது, நம்ம உள்ளத்தில் வந்து வரணுங்க, அப்போ தான் இயற்கையாக இருக்கணும்னு சொன்னார். அப்போ உள்ளத்துலேருந்து வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உள்ளத்தில் பொறாமல் இருக்கக்கூடாது, அந்த பொறாமை அப்படிங்கிற அழுக்கு நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அதுதான் ஐயன் கௌரவ என்ன சொல்கிறாருன்னா, ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவர் வந்து இந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு அழுக்கை மனசில் வச்சுக்காமல் இருக்கிறதே ஒரு சிறந்த ஒழுக்க நெறி அப்படின்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறாரு. நம்ம அவருடைய வழியை பின்பற்றி புன்னகையை அணிந்து கொள்வோம், அது நமக்கும் பெருமை தரும், பார்ப்பவர்க்கும் மகிழ்ச்சியை தரும். இதை செய்யலாங்களா? இந்த அருமையான சிந்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.